நெக்ஸ்ட் சம் பாருங்க 2.3 ல 9th சம் என்ன சொல்லிருக்காங்க ஏ பிளம்பர் கேன் பி பெய்ட் அகார்டிங் டு தி ஃபாலோவிங் ஸ்கீம்ஸ் ஒரு பிளம்பர் வர்க் பண்றாரு அவருக்கு ரெண்டு கீழ உள்ள ரெண்டு ஸ்கீம்ல சம்பளம் கொடுக்கறாங்க என்னென்ன ஸ்கீம் இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்கீம் he will be paid rupees 500 plus 70 per hour first initially or 500 rupees வாங்குறாங்க அப்புறம் per hour க்கு 70 rupees அப்படினு சொல்லிருக்காங்க இது அட்வான்ஸ் மாதிரி 500 ரூபாய் அட்வான்ஸா வாங்கிட்டு அப்புறம் 1 hour க்கு 70 rupees அப்படிங்கற மாதிரி வர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது first scheme and in the second scheme he will paid rupees 120 per hour இதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது செகண்ட் ஸ்கீம்ல 120 rupees per hour க்கு அப்படினு சொல்லிருக்காங்க இப்ப இந்த மாதிரி ரெண்டு ஸ்கீம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன 500 அட்வான்ஸா வாங்கிக்கலாம் அப்புறம் 1 hour க்கு 70 rupees அந்த மாதிரி வர்க் பண்ணலாம் இரண்டாவது ஸ்கீம் அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது 1 hour க்கு 120 rupees அப்படினு சொல்லிருக்காங்க if he works x hours அவன் வந்து எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறான்னு தெரியல அதனால் எக்ஸ் ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க தென் ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்ன எப்போ டஸ் த ஃபஸ்ட்டு ஸ்கீம் கிவ் பெட்டர் வேஜஸ் அப்போ ஸ்கீம் ஒன் இருக்கு பாருங்கள் ஸ்கீம் ஒன் வந்து அவனுக்கு பெட்டராக இருக்கணும்னா அவன் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் number of hours equal to x under the first scheme under the first scheme wage of plumber first scheme la the plumber oda wage enna adhaadu avanudaiya sambalam enna அப்படின்னாக்கா எப்படி சம்பளம் வாங்குறாங்க ருபீஸ் 500 வாங்கிக்கிறான் 500 அட்வான்ஸாக வாங்கிக்கிறான் அப்புறம் 1 ஹவருக்கு 70 ருபீஸ்னு வாங்குறான் அவன் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறான் ஒரு எக்ஸ் மணி நேரம் ஒர்க் பண்ணுறான்னா ப்ளஸ் 70 எக்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கீம் மறுபடியும் பாருங்கள் அண்டர் த ஃபஸ்ட்டு ஸ்கீம் வேஜ் ஆஃப் பிளம்பர் ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல பிளம்பரோட சம்பளம் எப்படி கிடைக்குது 500 ரூபா அட்வான்ஸாக வாங்கிடுறான் அப்புறம் 1 ஹவருக்கு 70 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஒரு 5 மணி நேரம் ஒர்க் பண்ணுறான்னா 5×70 அர்த்தம் அப்போ எக்ஸ் மணி நேரம் ஒர்க் பண்ணுறான் ஸோ x×70 இதுதான் அவனுடைய சம்பளம் 500 ப்ளஸ் 70 எக்ஸ் அதே போல் அண்டர் த செகண்ட் ஸ்கீம் Wage of plumber equal to rupees. Second scheme ல என்ன அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது 120 rupees per hour. அவன் எக்ஸ் மணி நேரம் ஒர்க் பண்ணுறான் ஸோ 120x 120×x அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வார்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் த ஃபஸ்ட் ஸ்கீம் கிவ் பெட்டர் வேஜஸ் ஃபஸ்ட் ஸ்கீம் தான் பெட்டராக இருக்கணும் அப்படின்னாக்கா அவன் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கீம் இதோ இருக்குது இது பெட்டராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெட்டர் தான் அர்த்தம் அவனுக்கு அதில் தான் சம்பளம் அதிகமாக கிடைக்கணும் அப்போ அவன் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னாக்கா இப்போ கிவன் என்ன கிவன் ஃபஸ்ட்டு ஸ்கீம் 500 ப்ளஸ் 70 எக்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கீம் செகண்ட் ஸ்கீம்ங்கிறது 120 எக்ஸ் இது ஃபஸ்ட்டு ஸ்கீம் இது செகண்ட் ஸ்கீம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கீம் பெட்டராக இருக்கணும் பெட்டர் மீன்ஸ் அதிகமாக இருக்கணும் சம்பளம் ஸோ கிரேட்டர் தென் ஃபஸ்ட் ஸ்கீம் கிரேட்டர் தென் செகண்ட் ஸ்கீம் இதிலிருந்து 70 எக்ஸ் இந்த 120 கூட இன்னொன்று செய்யலாம் இந்த 500 இங்கே இருக்கட்டும் கிரேட்டர் தென் இந்த 70 எதை கொண்டு போயிடும் 120x மைனஸ் 70x இப்போ 500 இஸ் கிரேட்டர் தென் 70 120 120ல 70 போச்சுன்னா 50x இந்த 50 எதனை கொண்டு வரலாம் இப்போ 500 by 50 10 10 greater than x that is 3 அதாவது x ஓட வேல்யூ
10 விட x கம்மி திருப்பி எழுதலாம் x less than 10 அப்படி எழுதலாம் பாருங்க 10 விட x கம்மி தானே அப்ப 10 அது x less than 10 அப்படி எழுதலாம் இப்போ இதுக்கு என்ன மீனிங் x ஓட வேல்யூ xங்கிறது என்ன நம்பர் ஆஃப் hours எப்படி இருக்கணும் less than 10 ஆ இருக்கணும் 10 விட கம்மியா இருக்கணும் அப்ப 10 hours க்குள்ள அவன் வர்க் பண்ணானா ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பெட்டரா இருக்கும் 10 hours தாண்டிச்சுனா செகண்ட் ஸ்கீம் தான் பெட்டரா இருக்கும் அப்ப நம்ம என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கீம் தான் பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க அதனால 10 hours க்குள்ள அவன் வர்க் பண்ணனும் அப்படிங்கறது தான் ஆன்சர் தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் hours should be less than 10 hours 10 hours குள்ள அவன் வர்க் பண்ணாதான் बेटर वेजेस फर्स्ट स्कीम नेक्स्ट सम 2.3 ला लास्ट सम 10th सम ए एंड बी आर वर्किंग ऑन सिमिलर जॉब्स ए बी ரெண்டு பேருமே ஒரே வகையான ஜாப் தான் பார்க்கறாங்க பட் देयर annual salaries differ by more than 6000 ஆனா அந்த ஏபி அந்த ரெண்டு பேரும் சிமிலர் ஜாப் தான் பாக்குறாங்க ஆனா சேலரியில பாத்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு 6000 ரூபாய் வித்தியாசப்படுது ஏக்கோ அல்லது பிக்கோ அதிகமா இருக்கு இஃப் பி ஏர்ன்ஸ் ரூபீஸ் 27,000 பர் மந்த் பியோட ஏர்னிங்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க 27,000 பர் மந்த்ன்னு சொல்றாங்க பர் மந்த்ன்னு சொல்றாங்க நல்லா நோட் பண்ணுங்கதுல பர் மந்த்துக்கு 27,000 ஆனா ஏபி ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் ஆனுவல்ல வருஷத்துல 6000 ரூபாய் வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஏ சேலரி பர் மந்த் அப்படின்னா ஏயினுடைய சேலரி எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மறுபடியும் பாருங்க ஏயும் பியும் ஒர்க்கிங் ஆன் சிமிலர் ஜாப்ஸ் பட் தர் ஆனுவல் சேலரிஸ் டிஃபர் பை மோர் தென் 6000 பி ஏர்ன்ஸ் ருபீஸ் 27,000 per month. What are the possibilities of A salary per month? First of all, A-க்கும் B-க்கும் உள்ள difference more than 6,000 சொல்லிருக்காங்க. அப்ப A-க்கும் B-க்கும் உள்ள difference. Difference னா A-ல இருந்து B-ய minus பண்ணலாம். Is என்ன சொல்றாங்க? Greater than 6,000 சொல்லிருக்காங்க. அவங்க ஆனுவலை மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பியோட சேலரியை மந்த்தில் கொடுத்துருக்காங்க அதனால இதையும் மந்த்தாக மாற்றுவோம் இது வந்து வருஷத்துக்கு 6000 வித்தியாசம் அப்போ பர் மந்த்துக்கு அப்படின்னாக்கா 12 டிஃபரண்ட்டுங்க இதுலேருந்து ஏ மைனஸ் பி இஸ் கிரேட்டர் தென் 12 அடிச்சிங்கனாக்கா 500 வரும் அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து மந்த்துக்கு 500 டிஃபரன்ஸ் ஆகுது இதில் ஏ மைனஸ் பி சேலரி தான் கொடுத்துட்டாங்களே பியோட சேலரி எவ்வளவு 27,000 இஸ் கிரேட்டர் தென் 500 ஏ இஸ் கிரேட்டர் தென் இதெல்லாம் கொண்டு போயிடலாம் அந்த பிரச்சனைக்கு ப்ளஸ் ஆகிடும் இப்போ 27,500 ஏன் இப்படி தான் இருக்கலாமா ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 500 வித்தியாசப்படுது அப்போ ஏக்கும் பிக்கும்னாக்கா ஏ மைனஸ் பியாக தான் போடணுமா ஏன் பி மைனஸ் சின்னு போடக்கூடாதா ஏன்னா பியோட சேலரி மட்டும்தான் நமக்கு தெரியும் ஏயோட சேலரி பியை விட அதிகமாக கூட இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம்னு தான் இப்படி போட்டிருக்கோம் ஏ மைனஸ் பின்னு போட்டிருக்கோம் சப்போஸ் ஏ சேலரி கம்மியாக இருந்து பி சேலரி அதிகமாக இருந்ததுன்னா பி மைனஸ் ஏன்னு போடுவோமா அதனால பாசிபிலிட்டிஸாக தானே கேட்குறாங்க அப்போ ஏ மைனஸ் பியாகவும் இருக்கலாம் இல்லை பி மைனஸ் ஏவாகவும் இருக்கலாம் ஏன்னா ஏ சேலரி அதிகமாக இருந்தால் ஏ மைனஸ் பின் போடலாம் பி சேலரி அதிகமாக இருந்தால் பி மைனஸ் ஏன்னு போடலாம் அப்போ பி மைனஸ் ஏயோட வேல்யூ என்னன்னாக்கா கிரேட்டர் தேன் 6,000 இதையும் மந்த்துக்கு மாற்றிட்டிங்கன்னா 12 அடிச்சுக்கலாம் ஸோ பி மைனஸ் ஏ இஸ் கிரேட்டர் தேன் அடிச்சிங்கனாக்கா 500 இதில் பி சேலரி தான் தெரியும் நமக்கு 27,000 மைனஸ் ஏ இஸ் கிரேட்டர் தேன் 500 ஏ அதான் கொண்டு போயிடலாம் 27,000 இந்த 500 தான் கொடுத்துடலாம் மைனஸ் 500 இஸ் கிரேட்டர் தென் ஏ 27,000 மைனஸ் 500 26,500 கிரேட்டர் தென் ஏ
இப்போ இதில் பாருங்க, ஏ கிரேட்டர் தென் 27,500, இங்கே ஏ லெஸ் தென், அதாவது ஏயோட இது அதிகம். இதை திருப்பி விடுற மாதிரி எழுதிக்கிங்க, ஈஸியாக இருக்கும். ஏ லெஸ் தென் 26,500. அப்போ தெர்ஃபோர் ஏஸ் மந்த்லி சேலரி will be more than 27,500 or less than 26,500. அப்போ ஏயோட சேலரி எப்படியெல்லாம் இருக்கலாம்? ஒன்று 27,500 மேலே இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 26,500 கம்மியாக இருக்கலாம், லெஸ் தென். டூ பாசிபிலிட்டிஸ் இருக்கு, சரிண்ணா.